பாண்டிச்சேரி வந்து தமிழகத்தை விட மிகச்சிறந்த படப்பிடிப்புக்கான தளமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இப்பொழுது தமிழகத்திற்கு இணையாக வரி வசூல் என்பது ஏற்புடையதல்ல. ஏன்னா அங்கேருந்து டிராவலிங் இருக்கு. திரைப்படம் என்பது வெறுமனே அதை நீங்கள் வந்து வணிக ரீதியாக பார்க்கக்கூடாது. ஒரு தேசத்தின் அடையாளம் கலை பண்பாடு. அதன் மூலமாக தான் நம்ம மற்ற நாடுகளுக்கு நம்ம அடையாளமாக தெரியும். எந்த நாட்டிலிருந்து வந்திருக்க வேர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த கலைஞன் சார்ந்திருக்கக்கூடிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன், இந்த கலைஞன் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன் சொல்வது தான் அடையாளம். அப்படிப்பட்ட கலையை ஊக்குவிக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதனால் அந்த வரி குறைப்பு என்பது சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அரசு அதில் கவனம் செலுத்தி அதை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பெரியார் சொன்னதை தான் நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். நாமெல்லாம் ஒரு காலத்தில் நீங்களெல்லாம் படித்து பட்டம் வாங்கி உயர் பதவிகளுக்கு வரும் பொழுது அல்லது வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களாக வந்து நிற்கும் பொழுது அங்கே சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் ஆரியர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கின்றது. அதனால் நாம் என்ன விதமான போராட்டத்தை நடத்தினாலும் இறுதியில் நீதிமன்றத்திற்கு சென்று நாம் தோற்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நீதியரசர் ஒருவரே இங்கே வழக்கறிஞராக நின்று வாதாடியது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. நியாயமாக அவர் மீது குற்றம் இல்லை என்று சொன்னால் நிச்சயம் விடுவிக்கலாம், அது நீதியரசருக்கான உரிமை. ஆனால் தெள்ள தெளிவாக தான் போட்ட பதிவு தவறு என்று அவரே நீக்கியிருக்கிறார். அந்த பதிவு சரியானதாக இருந்தால் அவர் நீக்கியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இதுவரைக்கும் எந்த பதிவையும் நீக்கலை. அப்போ தான் போட்ட பதிவை தவறு என்று அவரே நீக்கியிருக்கும் பொழுது நீதியரசர் அவருக்கு வழக்கறிஞராக நின்று வாதாடி விடுவித்தது என்பது ஆரியர் தேசம் இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பெரியாருடைய கோட்டை நம்ம இங்கே நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாரிதாஸ் கைது செய்யப்பட்டது குறித்தும் அவர் மீதான முதல் வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீக்கப்பட்டது குறித்தும் இயக்குநர் அமீர் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் மாரிதாஸ் மாரிதாஸ் ஆன்சர்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பியது, இரு பிரிவினர் இடையே மோதலை உண்டாக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இவர் 3 முறை கைது செய்யப்பட்டார். இதில் அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பிய முதல் வழக்கில் இருந்து மாரிதாஸ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமி மாரிதாஸ் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் மாரிதாஸ் மீதான முதல் வழக்கு ரத்து செய்யப்பட்டது குறித்து இயக்குநர் அமீர் பரபரப்பு கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விழா ஒன்றில் பேசிய அமீர், தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் முன்னேற்றம் அடைந்து வருகிறது, அரசியல் கலாச்சாரம் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது, அம்மா உணவகம் அம்மா பெட்ரோல் போன்ற முந்தைய அரசியல் நிறைய திட்டங்கள் வந்தன, அந்த திட்டங்கள் தற்போது அதே பெயரில் இயங்குகிறது, இது மிகப்பெரிய அரசியல் மாற்றம். திமுக ஆட்சியில் அந்த பெயர்கள் மாற்றப்பட்டது. அதேபோல் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனை விழா ஒன்றில் முதல்வர் மேடைக்கு அழைத்து அமர வைத்தார். இதெல்லாம் மிகப்பெரிய அரசியல் நாகரிகம். மாரிதாஸ் கைது சரியான முடிவுதான். ஆனால் அவர் முதல் வழக்கில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். எனக்கு பெரியார் சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது. நாம் எல்லாம் படித்து பெரிய ஆளாகி உயர்ந்த பதவிக்கு வரும் நேரத்தில் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் ஆரியர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்று பெரியார் கூறினார். அது இப்போது அப்படியே உறுதியாக உள்ளது. மாரிதாஸ் மீது குற்றம் இல்லை என்றால் கண்டிப்பாக அவரை விடுவிக்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் ஒரு நீதிபதியே மாரிதாசுக்கு வழக்கறிஞர் போல் செயல்பட்டது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் மாரிதாசே தான் போட்ட ட்வீட் தவறு என்று தெரிந்து அதை நீக்கியுள்ளார். நாம் நீதிமன்றத்தில் தோல்வி அடைகிறோம். எப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நடத்தினாலும் கடைசியில் நீதிமன்றத்தில் தோல்வி அடையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆரியர்களின் கையில் தான் இந்த தேசம் இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது என்று இயக்குநர் அமீர் குறிப்பிட்டுள்ளார்.